வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு அழகான ஒரு நெக் டிசைனும் கை டிசைனும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானவங்களுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லித்தர போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து பிக்னர்ஸ்க்காக நான் தனியாக போட்டிருக்கேன். கை தனியாக, பேக் சைடு தனித்தனியாக போட்டிருக்கேன். என்னென்னு கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம எப்பயுமே பேக் சைடு வந்து நம்ம லைனிங் மட்டும் கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கணும். மடித்து தைக்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸோட இதில் தான் மடித்து தைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்பயுமே ஷோல்டருக்கு ரெண்டு தையல் போட்டுக்குங்க. ஒரு தையலோடு விட்டுறாதீங்க, ஏன்னா வந்து சீக்கிரமே பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் எப்போ நீங்கள் ஷோல்டர் தைச்சிங்கனாலும் ரெண்டு தையல் போட்டுக்குங்க. ரெண்டு தையல் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து சாரீ கலரில் நம்ம பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் பண்ணுறது வந்து சில்க் காட்டன் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எப்பயுமே கேட்பீங்க, நீங்கள் எந்த இதில் வந்து பைப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து சில்க் காட்டனுங்க. கால் மீட்டர் எடுத்திருக்கேன் டிசைனுக்காக. சும்மா லாஸ்ட்டு பிட்டு கடிச்சது எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கடைங்களில் இந்த மாதிரி குட்டியாக நம்ம லாஸ்ட் பிட்டு, அதாவது வந்து அரை மீட்ரு கால் மீட்ரு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கூட டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தனியாக ரோலில் தான் வாங்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி பைப்பிங் வந்து நல்லா அழகாக உருட்டி கொடுங்க, நாலாக மடித்து கொடுங்க. எப்பயுமே கிராஸ் பீஸ் வந்து ரொம்ப இழுத்து கொடுக்கக்கூடாது, லைட்டாக தான் இழுக்கணும். ரொம்ப இழுத்தீங்கன்னா கழுத்து வந்து சுருக்கம் விழுந்துடும். சப்போஸ் அதுவும் இழுக்காமல் வச்சிங்கன்னா அது ஹெம்மிங்க்கு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கிராஸ் பீஸுக்கு லைட்டாக நீங்கள் இழுத்து கொடுக்கணும் பைப்பிங்னா. அப்போ தான் வந்து பைப்பிங் நல்லா உருட்டாக அழகாக வரும். இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். நம்ம வந்து ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த டிசைன் பண்ணலாங்க, ரொம்ப ஈஸியாக. நான் இப்போ ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ளவுஸே டிசைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு கூட கடைசியாக கூட டிசைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரே மாதிரி பைப்பிங் பண்ணியாச்சு. இப்போ கைக்கு வந்து அடியில் கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்து ஒரே மாதிரி தைச்சிட்டு வரலாம். எஜ்ஜிலே தைச்சிங்கன்னா போதும், ரொம்ப தள்ளி தைக்கணும்னு கிடையாது. எஜ்ஜிலே தைச்சி விடுங்க. நம்ம இப்போ உருட்டும் போது 4-5 கிளாத் ஆயிடுமா உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா விட்டு தானே நம்ம தைக்கிறோம். அப்போ வந்து நம்ம உருட்டி தைக்கல உங்களுக்கு அழகாக வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு பைப்பிங் வைக்க வரலைன்னா வேஸ்ட்டு கிளாத் வச்சு வச்சு பழகுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஏன்னா வந்து கொஞ்ச நாள் வந்து நீங்கள் ஒன்று கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்துடும் உங்களுக்கு. அதனால் வேஸ்ட்டு கிளாத்தில் அழகாக வச்சு பழகுங்க. பழகிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எடுத்ததும் ப்ளவுஸில் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் நீங்கள் வந்து வேஸ்ட்டு கிளாத்தில் பழகிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் வச்சு பழகுங்க. இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 கோடு போட்டுக்குங்க. சப்போஸ் இந்த ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இதை வந்து பேக் சைடெல்லாம் வந்து அவ்வளோவா வியூஸ் போகலைங்க. கை தான் ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு, பேக் சைடு அவ்வளோவா தெரியாது. அதனால் பேக் சைடு கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்துருப்பேன். அதனால தான் லாங் வீடியோவாக ரெண்டு வீடியோ சேர்த்து ஒரே இதில் போடுறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து இதே மாதிரி எல்லா ஷேப்பில் நம்ம வந்து கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். இது வந்து கைக்கு பேக் சைடு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சின்னது பெருசுமாக வரும். மற்றபடி எல்லா டிசைன் வந்து ஒன்று தான். ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போம். கைக்கு ஒரு மாதிரி, கழுத்துக்கு ஒரு மாதிரி, கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு அதுவே வந்து குண்டூசி குத்திக்கோங்க. குத்திட்டு கரெக்டாக அது ஒரே அளவாக ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் மிஷினில் தைக்கிறப்ப விரல் அடிபட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லப்பர் செப்பல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேண்டேஜ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு கையில் வந்து சாக் அடிக்கும் உங்களுக்கு கரண்ட் மிஷினில் தைக்கிறனால. அதனால் லப்பர் செப்பல் போட்டுட்டு தீங்கி தைச்சிங்கன்னா வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது. ரெண்டாவது வந்து அடிபட்டுருச்சுனாவே லைட்டாக பேண்டேஜ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நூல் இது கோர்க்கும் போது செய்யும் போது அந்த நூல் வந்து டக்குன்னு அந்த விரலில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து ரத்தம் வந்துடும். எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் பேண்டேஜ் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் செப்பல் போட்டுட்டு தைங்க. இல்லைன்னா டக்குன்னு நமக்கு சில நேரம் வந்து கரண்ட்டு வந்து சாக்கடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சாரீ கலர் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இதில் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து சாரீயில் கட் பண்ணலை, தனியாக வந்து கால் மீட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம ரெண்டு பீஸ் எடுத்துருக்கோம். இது வந்து கைக்கு,
அதே மாதிரி பேக் சைடும் இது கொஞ்சம் சின்னது பெருசுமாக வரும், ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும். நம்ம ப்ளவுஸ் பீஸில் பைப்பிங் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஓரமாக நம்ம மடிச்சு விட்டுடலாம். மடிச்சு விட்டுட்டு அந்த ஓரத்துலேருந்து அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இங்கே தையல் மேலேயே தையல் போடுங்க, தள்ளி கிள்ளி போட்டுறாதீங்க. அதாவது ப்ளவுஸ் கிளாத்தும் சில்க் கட்டன் தான், நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறதும் சில்க் கட்டன் தான், ரெண்டுமே சில்க் கட்டன் தான். ஏன்னா வந்து அது சாரீ வந்து கொஞ்சம் பழசுனாங்க, பழசுனாலும் ரொம்ப பழசில் ஒரு ரெண்டு தடவை கட்டினது, அவங்க பொண்ணுக்காக ப்ளவுஸ் தைச்சனால அது அவங்களுக்கு மறுபடியும் வேணும்னால பிளெயினாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் எதாவது டிசைன் பண்ணப்பா அப்படின்னாங்க. அந்த சாரீயில் இருக்க இலை டிசைன் மாதிரி நம்ம பண்ணிட்டோம், ரொம்ப சூப்பராக அது வந்தது, நானே எதிர்பார்க்கல, அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு இப்போ நம்ம மடக்கி விட்டுடலாம். மடக்கி விட்டு நம்ம ஆரம்பித்ததுலேருந்தே மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அப்போ போது அது வந்து தனித்தனியாக வராது, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரம்பித்த இடத்துலேயே ஆரம்பிங்க. அழகாக வந்து வரும் உங்களுக்கு. ஏன்னா வந்து கேன்வாஸ் இருந்தாவே பைப்பிங் வந்து உங்களுக்கு செம்மையாக வரும். இப்போ ஃபுல்லாக ஒரே மாதிரி பைப்பிங் கொடுத்துடலாம். ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறமா இன்னொன்றுக்கும் தைச்சிடலாம். உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன், அந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு ஃப்ளிட்ஸ் மாதிரி வரும் நமக்கு அந்த கார்னர்கிட்ட. இப்போ திருப்பிடுங்க, அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஓரமாக மடக்கி தைக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பிசுறு தெரியாது, ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆயிரும். இப்போ தைச்சதுக்கப்புறம் இந்த நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து நீட்டாயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரெண்டு கைக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து இந்த சாரீ கலரில் கட் பண்ணி வச்சுருக்கோம், கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். இது வந்து நெக்குக்கு கைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான். நல்லா தைச்சி விட்டுட்டு இந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வரலாம். இது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு வரும் உங்களுக்கு பட்டையாக. கிராஸ் பீஸ் நீங்கள் ஒரே அளவாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம தைக்கும் போது உங்களுக்கு ஒரே அளவாக கிடைக்கும். இல்லை ஒரு அகலமாக அந்த மாதிரி மாற்றி நம்ம கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரே அளவாக கிடைக்காது. அதனால் நீங்கள் கட் பண்ணிடும்போது ஒரே அளவாக கட் பண்ணிக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு கிராஸ் பீஸ் வரலன்னா டேப் வச்சு கூட 1/4 இன்ச் அகலம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு ரெண்டு ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் அது வந்து அடிப்பக்கம் போகும். நம்ம தையல் போட்டது மேல் பக்கம் வர மாதிரி வச்சிடாதீங்க. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம் கையை. சென்டர் அடையாள பக்கம் அடையாளப்படுத்திட்டு பின்னாடி கையிலேருந்து நீங்கள் வைங்க. அந்த சென்டருக்கும் அதுக்கும் 3 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு போதும். பின்னாடி இருந்து அப்படியே வச்சுட்டு வாங்க. பின்னாடி இருந்து இதை வச்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி வரணுன்றத பார்த்துக்கோங்க. அதாவது திருப்பி வந்தாலும் வைக்கலாம், இல்லை வந்து அந்த அடிப்பக்கம் வச்சாலும் வைக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நூல் இன்னொரு தையல் போட்டு விட்டுறலாம். அப்படியே திருப்பி இப்போ வந்து நம்ம அந்த அடிப்பக்கம் வந்து கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது வந்து நம்ம பட்டையாக தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸ்கிட்ட அந்த அடிப்பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து சுத்தியிலும் தைச்சிடலாம். இப்போ சுத்தியிலும் தைச்சி எடுத்துட்டு ரெண்டு கைக்கு தைச்சிடலாம். தைச்சிட்டு நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. ரெண்டு கைக்கும் நம்ம ஒரே அளவில் வச்சாச்சு. நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து மாறாமல் இருக்கும். இந்த பிசுறு வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளியே வச்சுக்கோங்க, இந்த கிராஸ் பீஸு, ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சுனாலுமே பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் ஒரு இன்ச்சு இல்லைன்னா அரை இன்ச்சு அளவாவது உள்ளே விட்டுருங்க, அப்போ வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்குங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து சைடில் வந்து நம்ம அந்த எலை டிசைன் போட போகிறோம், அதனால் வந்து இப்படி மாற்றி மாற்றி லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கணும், அதாவது கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பேக் சைடும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கைக்கு பேக் சைடுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணலாம். இப்போ வந்து முன்னாடி இருந்து கிராஸ் பீஸ் வைங்க. நான் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வர மாதிரி வைக்கிறேன், உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் நெக் தான் நான் வைக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து அதாவது பைப்பிங்க்கும் அந்த கிராஸ் பீஸ்க்கும் கொஞ்சம் கேப் விட்டு தைக்கிறேன்னா, அப்போ அடியில் இருக்கிறதும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். இது இப்போ இந்த பக்கம் முன்னாடி வரைக்கும் நம்ம வச்சிடலாம். நான் ஏன் லேஸ் வந்து இப்போ இதுக்குள்ள கோல்டன் கலர் லேஸ் யூஸ் பண்ணலாம், நான் ஏன் லேஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, லேஸ் வைக்கிறது வந்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வந்து நமக்கு வந்து கலர் ஃபேட் ஆகிடுது. இந்த மாதிரி இந்த சாரீ கலரில் நம்ம எடுத்து பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து அந்த ப்ளவுஸு கிளியர் வரைக்குமே வந்து உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது, அதாவது வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு லேஸ் வந்து இப்போ கோல்டன் கலரே வச்சாலும் சரி, உங்களுக்கு கொஞ்சம் நாளாக நாளாக டல் கலர் ஆகிடுது, நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி வந்து கிளாத்துலேயே நம்ம டிசைன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சுற்றியில் வரும்போது தையல் போட்டு வாங்க. இது வந்து பாதியோடு நிப்பாட்டிக்கோங்க, மேலே ஒரு ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச் அளவில் நிப்பாட்டிக்கோங்க. 3 இன்ச் இல்லைன்னா 2 இன்ச் அளவில் நிப்பாட்டிக்கோங்க. இப்போ இந்த பாதியிலேருந்து நான் நிப்பாட்டிட்டேன். நம்ம வந்து இப்போ கழுத்துக்கும் அதே மாதிரி தான், நம்ம கைக்கு தைச்ச மாதிரி தான் பைப்பிங் மட்டும் பண்ணலாம். இது கொஞ்சம் ஒன்று பெருசு ஒன்று சின்னது, ரெண்டுமே ஒரே மாதிரி டிசைன் தான், ஆனால் வந்து கொஞ்சம் சின்னதும் பெருசுமா நம்ம தைக்க கழுத்தில் வந்து தைக்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம அந்த கழுத்துக்கும் கைக்கும் ஒரே மாதிரி தான் வரும் டிசைனு, ஏன்னா வேறு வேறு வச்சா நல்லாயிருக்கு அதுலேயே, அதனால் ஒரே மாதிரி தான் வரும். இந்த சிம்பிளாக இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இது 600 ரூபா வாங்கலாங்க, கைக்கும் சேர்த்து பண்ணனால 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் வாங்கலாம். இப்போ ரெண்டுக்குமே நம்ம சின்னதும் பெருசும் ரெடி பண்ணிட்டோம். ரெண்டு பீஸ் போதும், 3 கூட வைக்கலாம், ஆனால் ரொம்ப வேணாம் அப்படின்றதுக்காக ரெண்டோடு நிப்பாட்டிட்டேன். நம்ம கைக்கு வரைஞ்ச மாதிரி இதுக்கும் வரையணும். நம்ம முடித்ததுக்கு அப்புறமா தைச்சிக்கலாம், வரைஞ்சு மட்டும் விடலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, பார்க்கும் போதே கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே சென்டரில் ஒன்று, சைடில் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி ஒன்று, ரெண்டுமே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து நம்ம கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. அது நல்லா உள்ளே கொடுத்துருங்க, கிராஸாக கட் பண்ணால் தான் அது உள்ளே போய் உட்காரும். அந்த ஷோல்டர்லேருந்தே நான் கொண்டுட்டு வரேன். நம்ம கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் தள்ளி வளைவா. கொஞ்சம் தள்ளி வளைவாக கொண்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நம்ம மார்க் பண்ணதோட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதை சேர்த்து அப்படியே தையல் போட்டுருங்க முன்னாடி இருந்து. இப்போ இன்னொரு பீஸ் எடுக்கலாம், அதுக்கு கீழே வந்து தைங்க.
அதுக்கு கீழே தைச்சு இங்கே நம்ம ரெண்டாவது லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்ருங்க. அங்கேயும் அது நாங்கள் டாட் பிடிச்சிருந்தேன், அதை பிரித்து விட்டுட்டேன், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால டாட் வந்து பிரித்து விட்டேன். நம்ம கடைசியாக தள்ளி போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இப்போ கீழே வரைக்கும் நான் தைச்சி விட்ருக்கேன் இந்த மாதிரி. அதாவது வந்து ஒரு கிளை மாதிரி வந்து நம்ம இலை வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிசைன் இது. இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் தையல் போட்டுவிட்ருங்க. மறுபடியும் சொல்கிறேன், பார்த்தவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது பேக் சைடு வந்து வெறும் 2000 வியூஸ் தான் போயிருக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக அதிகம் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால தான் மறுபடியும் நான் கையும் சேர்த்து போடுறேன். அதனால் நீங்கள் சொல்லாதீங்க என்னடா போட்டதை போடுறீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் கற்றுக்குப்பாங்க. ரெண்டும் ஒரே வீடியோ, கையும் பேக் சைடும் சேர்த்துருந்தால் நல்லா ஈஸியாக கற்றுக்குவாங்க அப்படின்றதுக்காக ஒரே மாதிரி போட்டிருக்கேன். அதனால் வந்து ஓ ஏன் போட்டது நீங்கள் போகிறீங்க அப்படின்னு, ஏன்னா நான் வந்து வீடியோ போகிறேன்னா அது வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும், ஈஸியாக சொல்லித்தரும், கொஞ்சம் ஈஸியாக வந்து எல்லோரும் கற்றுக்கணும்னு போகிறோம். ஆனால் வந்து அது வியூஸே போகலன்னா அது எப்படியாவது அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா வந்து அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. கஷ்டப்பட்டு ஒரு ஒரு டிசைனும் புதுசு புதுசாக நான் பண்ணுறேன், ஆனால் வந்து இவன் என்ன செய்யறதுன்னு தெரில, வியூஸ் போகிறது வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் மறுபடியும் சொல்லித்தரேன் உங்களுக்கு, பார்த்தவங்க அவாய்ட் பண்ணிடுங்க, பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அதாவது வந்து ரெண்டு நூல் போட்டிருக்கேன் நான் க்ரீன் கலரு. இப்படியே மாற்றி மாற்றி நம்ம தைச்சிட்டு வரலாம். ஒரு ஒருத்துக்கும் ரெண்டு ரெண்டு தையல். இது ஈஸியாக தான் இருக்கும் தைக்கிறதுக்கு, ஏன்னா வந்து லைட் போட்டு தான் தைக்க முடியுது. இல்லைன்னா வந்து ரொம்ப அதாவது வந்து அந்த பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கணும், அந்த தையல் மேலே தையல் விழுகணும். தள்ளி கிள்ளி போயிடுச்சுன்னா வந்து அது அசிங்கமாயிரும், மறுபடியும் பிரிச்சுட்டு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் லைட் போட்டிருக்கேன் நான். லைட் போட்டால் உங்களுக்கு வந்து இருட்டாக தெரியுது. மாற்றி மாற்றி தையல் போட்டுட்டு நம்ம எல்லாத்துக்கும் பாசி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இப்போ கைக்கு போட்டாச்சு, நம்ம வந்து கழுத்துக்கும் போட்டுடலாம். கழுத்துக்கும் அதே மாதிரி தான், மாற்றி மாற்றி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நூலெலாம் வந்து எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வந்து பிசிறு நூல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட அழகே போயிடும். அதனால் எக்ஸ்ட்ரா நூல் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறமா எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். நான் க்ரீன் கலர் பாசியே வைக்கிறேன், வேறு எதுவும் வைக்கலை. ஏன்னா அதுவே உங்களுக்கு அழகாக இருக்குது, அதனால் க்ரீன் கலரே நான் வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் வந்து கண்டது கலர் வேறு கலரில் வேணும்னாலும் வச்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு வந்து கையை வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்காங்க, ஒரு 10,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் ப்ளவு பேக் சைடு டிசைன் வந்து யாருக்கோ தெரியல, அதனால தான் மறுபடியும் போட்டிருக்கேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே கையும் பேக் சைடும் ஒரே வீடியோவில் பார்க்குறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து கற்றுக்குங்க. நீங்களும் பார்க்குறதோட நிப்பாட்டமாக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியானதுதான், ரொம்ப ஹெவியான வேலையெல்லாம் கிடையாது. தச்ச ப்ளவுஸ்க்கே நம்ம வந்து இந்த டிசைன் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாசி வச்சுட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இது கை, இதான் அதோட சாரி. பேக் சைடு பார்க்கலாம். இது கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது முன்னாடி பக்கம்
இதுதான் பேக் சைடு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக செமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.